வணக்கம் நேயர்களே, இன்று முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் கலைஞரின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள். அதையொட்டி அவருடைய நினைவுகளை போற்றும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு புகழோவியம் என்ற சிறப்பு பகுதியாக இன்றைய எதிர்ச்சொல் நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கிறோம். இரண்டு ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாடும் எதிர்பார்ப்பும் என்ற தலைப்பில் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். அரசியல் களத்தில் செயல்பாடும் எதிர்பார்ப்பும் என்ற தலைப்பில் என்ற கருத்தில் பேசுவதற்கு மாநிலங்களவை திமுக குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருச்சி சிவா இணைகிறார். அதேபோல் கட்சி என்ற அடித்தளத்தில் இருந்து திமுகவின் செயல்பாடும் எதிர்பார்ப்பும் என்பது குறித்து பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் நம்மோடு இணைகிறார். சமூகம் என்னும் களத்தில் திமுகவினுடைய செயல்பாடும் எதிர்பார்ப்பும் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக எப்படி இருந்தது என்பது குறித்த கருத்துக்களை முன்வைப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவிக்குமார் நம்மோடு இணைகிறார். முதலில் திரு ரவிக்குமார் அவரிடமிருந்து நாம் தொடங்கலாம். ரவிக்குமார் சார், வணக்கம். அரசியல் களத்தை பொறுத்தவரை நீங்க வந்து திமுக தலைவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு பயணத்தை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் அவர் இல்லாத இந்த கடந்த இரண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறத நீங்க எப்படி உணர்ந்தீர்கள், எப்படி கடந்தீர்கள் அப்படின்றத அவருடைய நினைவுகளை முதல்ல சுருக்கமா கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருந்தார், மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்தார், மிகச்சிறந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார் என்பதெல்லாம் யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாத உண்மைகள். இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் தலைவராக, நிர்வாகியாக, ஒரு கட்சியை வழிநடத்துவதாக இருப்பது ஒப்பீட்டளவில் எளிது. ஆனால் ஒரு சமூக போராளியாக, சமத்துவத்துக்கான போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறவராக, ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருப்பது என்பதுதான் மிகவும் கடினமான பணி. அந்த பணியிலே ஒப்பு ஓமை இல்லாத ஒரு தலைவராக விளங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய சிறு பிராயம் தொட்டு திராவிட இயக்கத்திலே தன்னை பெரியாரோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவர் மேற்கொண்ட பயணம் என்பதே இந்த சமத்துவத்துக்கான விளைவை அடிப்படையாக கொண்ட ஒரு பயணம்தான். தனக்கு ஆட்சி பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு என்கிற வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் தன்னுடைய சமத்துவ கொள்கைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதிலே அவர் கவனம் செலுத்தினார். தன்னுடைய மனம் முழுவதும் இதையே தன்னுடைய லட்சியமாக அவர் வரித்துக் கொண்டிருந்தார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரினுடைய இந்த வாக்கு அவரை வழிநடத்துகிற ஒரு முத்திரை வாக்கியமாக இருந்தது. அதனால்தான் அதை உலகத்தமிழ் மாநாட்டின் முத்திரை வாசகமாக அவர் இடம்பெற செய்தார். வள்ளுவர் மீதான அவருடைய பற்று என்பது வெறும் தமிழ் ஆர்வத்தால் ஏற்பட்டது அல்ல. அப்படி பலரும் வள்ளுவரை பாராட்டுவது, அவருடைய திருக்குறளுக்கு உரை எழுப்பது என்பதை செய்திருக்கிறார். ஆனால் திருவள்ளுவர் மீதான தலைவர் கலைஞருடைய பற்று என்பது வள்ளுவம் என்பது ஒரு சமத்துவத்துக்கான ஒரு அறத்தை முன்னெடுத்த ஒரு மாபெரும் நூல் என்ற ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையிலான. அதனால்தான் அவருக்கு வானுயர சிலை அமைத்தது மட்டுமின்றி அவர் ஆட்சி காலத்திலே பேருந்துகளிலே திருக்குறளை இடம்பெற செய்தது, அதுபோல நூலகங்களை ஏற்படுத்தியது என்று தொடர்ந்து வள்ளுவருக்கு முக்கியத்துவம் அளித்து வந்தார். அதிலே பல கருத்துக்கள் திருவள்ளுவரால் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பிறப்புக்கும் எல்லாருக்கும் என்ற சமத்துவத்துக்கான அந்த அறைகுவல் அதுதான் தலைவர் கலைஞரை மிகவும் ஈர்த்த ஒரு வாக்கியமாக இருந்தது. அதனால்தான் அவருடைய முதல் ஆட்சி காலத்திலேயே பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு திட்டம், கண்ணொளி வழங்குகிற திட்டம், கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் என்று ஏழை எளிய மக்கள், அதுவரை கவனம் பெறாத மக்கள் அவர்களை பற்றி சிந்தித்து அதற்கான திட்டங்களை வகுத்தார். அவருடைய இறுதியான ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிற 2006-11 அந்த 5 ஆண்டுகளிலே அவர் முதல்வராக இருக்கின்ற நேரத்தில்
அங்கே சட்டப்பேரவை உறுப்பினராக இடம்பெறுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அவர் தலைமையிலே அந்த அவையிலே பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பாக நான் என்றும் கருதி மிகவும் பெருமிதப்படுகிறேன். அவர் அந்த ஐந்தாண்டு காலத்திலே நிறைவேற்றிய திட்டங்கள் பல திட்டங்களும் இந்த சமத்துவத்துக்கான திட்டங்கள் தான். ஏற்கனவே அவர் உருவாக்கிய அந்த சமத்துவபுரம் என்கிற திட்டத்தை மிக வேகமாக செயல்படுத்தினார். அன்றைக்கு முதலிலே உள்ளாட்சி அமைச்சராகவும் பிறகு துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர் வணக்கத்துக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சமத்துவபுரம் திட்டங்களை நிறைவேற்றுவதிலே தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன நோக்கம் கொண்டிருந்தாரோ அதை ஈடேற்றுவதிலே மிகுந்த ஆர்வம் செலுத்தி நூற்றுக்கும் அதிகமான எண்ணிக்கையில சமத்துவபுரங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வழிவகை செய்தார். கண்டிப்பாக சரிப்போ. நீங்க நினைவு கூர்ந்ததை போல அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் வந்து திமுகவினுடைய ஒரு அடிப்படை கொள்கையை நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி சமூக தளத்தில் அதனுடைய செயல்பாடுகள் கடந்த 2 ஆண்டுகளாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரினுடைய மறைவிற்கு பிறகான அந்த 2 ஆண்டுகளில் சமூக களத்தில் எப்படி வந்து திமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் வகுப்பு ஆலையில இன்றைக்கு மிக சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற 3வது பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்குகிறது என்றார். அண்ணன் தளபதி அவர்களுடைய அந்த முயற்சி தான் காரணம். அதுபோல உள்ளாட்சி அமைப்புகளிலே பல்லாயிரக்கணக்கான இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம், இது அரசியல் களத்திலே அவர் ஈட்டியிருக்க வெற்றி. அதுபோலவே நிர்வாக திறமையும் பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் இன்றைக்கு இந்த பேரு இயக்கத்தை தலைவர் கலைஞருக்கு பிறகு எப்படி வழிநடத்துவார்களோ என்று பலரும் தயங்கிக் கொண்டிருந்த போது அந்த தயக்கத்தை எல்லாம் உடைக்கிற விதமாக இன்றைக்கு மிகச்சிறப்பாக அந்த நிர்வாக பொறுப்பையும் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு இது எல்லாவற்றையும் கடந்து தலைவர் கலைஞருடைய அந்த சமூக சீர்திருத்த பணி, அந்த சமூக தளத்திலான போராட்டத்தை, சமூக நீதியை நிலைநாட்டுகிற போராட்டத்தை முன்னெடுப்பதிலேயும் நான் அவருக்கு கொஞ்சமும் குறைந்தவர் அல்ல என்பதை இன்றைக்கு அண்ணன் தளபதியார் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார். மருத்துவ படிப்பில பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட சூழலிலே பாராளுமன்றத்திலே இதற்காக நானும் மற்ற உறுப்பினர்களும் குரல் கொடுத்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் முதலே இதற்காக அமைச்சரை பார்த்து மனு கொடுக்கப்பட்டது. தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களும் இதற்காக குரல் கொடுத்தார். அதை ஒட்டி இந்த போராட்டத்தை அரசியல் களத்திலே மட்டுமல்ல சட்டத்தளத்திலே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தை அணுகி அந்த உச்ச நீதிமன்றம் தனது கதவுகளை மூடிக்கொண்ட நேரத்திலே மீண்டும் உயர் நீதிமன்றத்தை அணுகி இன்றைக்கு ஒரு மகத்தான தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. இடஒதுக்கீட்டு உரிமையை எவரும் பறிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருப்பது போல 50 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டை மத்திய தொகுப்பு இடங்களிலே வழங்கலாம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று சொன்னார். அது அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த சமூக நீதி களத்திலே நிலைநாட்டி இருக்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாலும் கூட அங்கேயும் இது நிராகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான வாதங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வைத்து இன்றைக்கு
பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ படிப்பிலே இடத்தை பெறுவதற்கு வாய்ப்பை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வழிவகுத்து இருக்கிறது. அந்த விதத்திலே சமூக நீதிக்கான போராட்டத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற மிகப்பெரிய பணியை இன்னைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக, அதுபோல பட்டியலின பழங்குடி மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில மிகச்சிறப்பான ஒரு கூட்டணி அமைத்து இங்கே சனாதனவாதிகள் காலூன்றிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து தமிழகம் என்றென்றைக்கும் சனாதனத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு பூமி. இன்றைக்கு மட்டுமல்ல, சங்ககாலத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சனாதனத்தை இங்கே இடம் கொடுக்காத, அவர்களை விரட்டியடித்த ஒரு பூமி என்பதை அதனுடைய தொடர்ச்சியை நிலைநாட்டும் விதமாக இன்றைக்கும் மத்திய அரசுடைய அந்த சனாதன கொள்கைகளை எதிர்த்து களமாடுகிறவராக அண்ணன் தளபதியார் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 2 ஆண்டுகால பணிகள் என்பது அவர் தலைமையேற்றதற்கு பிறகான பணி என்பது சமூக நீதி களத்திலும் எந்த விதத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்துக்கு குறைந்ததில்லை என்ற அளவிலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த பாதையிலே மிக சிறப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நேரத்திலே எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சமத்துவபுரத்தை அதை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தாரோ, அந்த சமத்துவபுரத்தை அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்திலே போய் குரல் கொடுத்தேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த மகத்தான திட்டம் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இன்றைக்கு அடுத்து வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது நிச்சயமாக அன்றைக்கு முதல்வர் பொறுப்பு ஏற்கப் போகின்ற அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த சமத்துவபுரம் திட்டத்தை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழை இந்தியா முழுவதும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். கண்டிப்பாக சார், இதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பையும் தாண்டி இன்றைக்கு மக்களிடையே வந்து என்ன எதிர்பார்ப்பு, அதாவது தேர்தல் அரசியலை கடந்த ஒரு இயக்கம் தான் வந்து கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் திமுக. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சமூக நீதி களத்தில், அதாவது சமூக தளத்தில் கூட மக்களுக்கான ஒரு கட்சியாக திமுகவிடம் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத உங்களுடைய நிறைவு கருத்தாக. குறிப்பாக இன்றைக்கு சமத்துவம் என்று பார்க்கும்போது சமூக சமத்துவம், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான சமத்துவம் என்பது ஒரு புறம், இன்னொரு புறம் பாலின சமத்துவம், பெண்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவது என்பது, மகளிருக்கான இடஒதுக்கீடு திட்டம் இன்னுமே மத்தியிலே சட்ட வடிவம் பெறாத நிலை இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட அது தொடர்ந்து அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது வலியுறுத்தப்பட வேண்டும். பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான, மகளிருக்கான பாதுகாப்பு சட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் முன்னிலும் அதிகமாக தேவைப்படுகிற காலம் இது. ஏனென்றால் சனாதனம் என்பதே இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, ஒட்டுமொத்தமாக பெண்கள் அனைவருக்குமே எதிரானது. இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியாளர்களாக பின்பற்றப்படுகிற அந்த சனாதன கொள்கையாகும். எனவே பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவதும் அதற்கான திட்டங்களை முன்னும் அதிகமாக நிலைநாட்ட வேண்டியதும் இன்னைக்கு அதிகமான தேவை இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மீதான வன்கொடுமைகள், அதுவும் சிறுமிகள், அவர்கள் கூட பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு மிக கேடுகட்ட நிலை நிலவுகிற நேரத்தில் பாலின சமத்துவத்துக்கான குரலை உயர்த்துவதும் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி இன்னும் அதிகமாக குரல் எழுப்ப வேண்டியதும் மிக மிக அவசியம். தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு முறை எழுதுகிற நேரத்திலே கூட தெய்வம் தொழார் தொழுநன் தொழுது எழுவார் பெய்யன பெய்யும் மழை என்ற அந்த குறளுக்கு அத்தனை அறிஞர்களும் திருக்குறளுக்கு எழுதிய உரை எழுதிய அத்தனை அறிஞர்களுக்கும் மாறாக பெண் ஏதோ கணவனுக்கு அடிபணிந்து நடக்கிறவர்கள்
அவர்தான் பத்தினி என்பது போல அதுவரை எழுதப்பட்டிருந்த உரைகளுக்கு மாறாக ஒரு புரட்சிகரமான உரையை தலைவர் கலைஞர் எழுதி அந்த பெண் விடுதலை என்பதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை அவர் வகுத்தார். அவர் வழிகிற பெண் உரிமைக்காக இன்னும் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படும் என்று நான் நம்புகின்றேன். அந்த விதத்தில இன்றைக்கு பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் அண்ணன் தளபதியார் அவர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான குரலை நாடாளுமன்றத்தில் இன்னும் வலுவாக எழுப்ப செய்து அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் முதன்மையான காரணியாக இருந்தது என்கின்ற வரலாற்று சிறப்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக சார், அதாவது யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்கிட்ட தான் எதிர்பார்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய இயக்கமாக இருக்கின்ற திமுகவிடம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக பேராசிரியர் சுபவி அவர்களினுடைய கருத்தை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள். முதலில் மற்ற செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய நினைவுகளை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா 2 ஆண்டுகளில் அவர் இல்லாத இந்த 2 ஆண்டுகளை நீங்கள் எப்படி தனிப்பட்ட ஒரு மனிதராகவும் சரி அல்லது இயக்க ரீதியாகவும் சரி எப்படி நீங்கள் கடந்து வந்தீர்கள் அப்படின்றத சுருக்கமாக உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. அவர் இந்த உலகில் இல்லை, ஆனால் நம்மோடு தான் இருக்கார், நம் நெஞ்சில் இருக்கார், நம் நினைவுகளும் இருக்கிறார். அவர்தான் நம்மை இயக்குகிறார். அவர்தான் திமுக கழகத்தையும் ஆதரவாளர்களையும் மக்களையும் தமிழகத்தையும் இயக்குகிறார். எனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்பதை விட எங்கெங்கும் கலைஞர் என்பதாகத்தான் இன்றைக்கு சமூக வலைத்தளம் முழுவதும் ஆங்கிலத்திலும் கலைஞர் எவ்ரிவேர் என்றுதான் அந்த வரிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கலைஞர் இருக்கிறார், நம் உணர்வுகளில் கலந்திருக்கிறார். அவர் வழியில் நாம் தொடர்ந்து செல்வதும் அவர் எதற்காக இந்த மண்ணில் 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக பாடுபட்டாரோ அந்த கொள்கைகளுக்காக பாடுபடுவதும் தான் அவருக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய நினைவேந்தல் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார், அதே நினைவுகளோடு நாம் பேசலாம். அதாவது திமுக என்றாலே வந்து பேரறிஞர் அண்ணா வலியுறுத்திய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுதான் வந்து நினைவுக்கு வர எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தில் அமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கட்சி 2 ஆண்டுகளில் அதனுடைய செயல்பாடு, எதிர்பார்ப்பு அப்படிங்கறத பத்திய உங்களுடைய பார்வை என்ன சார்? உண்மைதான், தலைவர் கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு திமுக கழகம் அற்று போய்விடும் என்று பலரும் கருதினார்கள். அதனால்தான் ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதாக எங்கு பார்த்தாலும் ஒரு பேச்சு நிலவிற்று. ஆனால் நம் எதிர்கருத்தாளர்கள் இப்போது முதல் முறையாக இல்லை, 2வது முறையாக ஏமாந்து போயிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தவுடன் 1969 இனி திமுக கழகம் என்பதே இருக்காது, அதுவும் இந்த கருணாநிதியால் கட்சியை கொண்டு செல்ல முடியாது என்றெல்லாம் ஏடுகள் எழுதின. ஆனால் அண்ணா எந்த இடத்தில் கொண்டு வந்து கட்சியை நிறுத்தினாரோ அங்கிருந்து பலமையில் தூரம் முன்னோக்கி கழகத்தை நடத்தி வந்த பெருமை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு, அறிஞர் அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கு உண்டு. எனவே பெரியாரின் பெருமை அண்ணாவிடம் இருக்கிறது என்றால் அண்ணாவின் பெருமை கலைஞரிடம் இருக்கிறது. கலைஞரின் பெருமை இன்றைய திமுக கழக தலைவர் தளபதி இடத்திலே தான் இருக்கிறது. இன்றைக்கு 2 ஆண்டுகளாக அவர் கட்சியை நகர்த்தி சென்றிருக்கிற வேகம், அந்த நேர்த்தி, இவைகளை பார்க்கிற போது அந்த வெற்றிடம் என்கிற சொல் தான் வெற்றி சொல்லாக ஆகிவிட்டது. எம்டி வேர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அந்த சொல் தான் இன்றைக்கு வெற்றி சொல்லாக ஆகிவிட்டது. தொடர்ச்சியாக கழகத்தை கலைஞர் எந்த பாதையில் கொண்டு வந்தாரோ அதே பாதையில் தொடர்ந்து விரைந்து கூர்ந்து அதனை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பது நாம் குறிப்பிடத்தக்க செய்தி. இதனை வெறும் சொல் விளையாட்டாக இல்லாமல் எப்படி அது நிகழ்ந்திருக்கிறது அல்லது அதனை எப்படி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கட்சியினுடைய பெருமை அந்த கட்சியின் கட்டமைப்பில் இருக்கிறது. இந்த கட்சியினுடைய அரசியல், இந்த கட்சியினுடைய சமூகவியல் பார்வைகள், இந்த கட்சியினுடைய பொருளாதார மேம்பாடு, இவைகளெல்லாம் தாண்டி இந்த கட்சி கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது இன்றைக்கும், 2 ஆண்டுகளுக்கு பிறகு, கலைஞர் மறைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கட்சியின் கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்த்தால் ஒரு செய்தியை சொல்லலாம். ஒரு கட்சியை மரமாக நாம் உருவகம் செய்து கொண்டால் அந்த கொள்கைகள் தான் அந்த மரத்தின் வேர்கள். அடிமரம் தான் கட்சியின் தலைமை. பறந்து விரிந்திருக்கிற கிளைகள் தான் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு. இந்த 3ம் இன்றைக்கும் மிகச் சரியாக இருக்கிறது.
இந்த மூன்றையும் அப்படியே ஒரு ஆளுக்கு விழுதாக தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் தான் சொல்லுவார், என்றைக்கும் வாழைக்கு கன்றாக இருக்கக்கூடாது, ஆளுக்கு விழுதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அது திரைப்படத்தை பற்றி பேசுகிற போது நாடகத்திலிருந்து வந்த திரைப்படம் வாழைக்கு கன்றாகிவிட்டது என்பார். ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் கலைஞருக்கு ஆளுக்கு விழுதாக நின்று கொண்டிருக்கிறார் என்பது அடிப்படையான செய்தி. எப்படி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். தலைவராக கட்சிக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தளபதி அவர்கள் ஆற்றிய உரையை நான் எண்ணி பார்க்கிறேன். அப்போது அவர் ஒன்று வெளிப்படையாக சொன்னார், எனக்கு தலைவர் கலைஞரை போல் பேச வராது, பேச முடியாது, கலைஞரை போல் பேச வராது, கலைஞரை போல் எழுத வராது, ஆனால் கலைஞரை போல் எனக்கும் உழைப்பதற்கு வரும், கலைஞரை போல் எனக்கும் அந்த துணிவு வரும் என்று சொன்னார். அந்த சொல்லில் ஒவ்வொரு சொல்லிலும் உண்மை இருந்தது. அதுவே கட்சியின் வளர்ச்சிக்கு உரமாய் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அன்றைக்கு பேசுகிற போதே அவர் ஒரு உறுதியினை சொன்னார், நாம் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொன்னார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் காவி பூச முயற்சிக்கிற இந்த மோடி அரசை தூக்கி எறிவதற்கு வா தோழனே வா, முதுகெலும்பு இல்லாத ஒரு மாநில அரசை இந்த இடத்திலிருந்து அகற்றி ஒரு மக்கள் அரசை நிறுவுவதற்கு வா தம்பி வா என்று அவர் அழைத்தார். அதே பாதையில் தான் இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் எத்தனை சாதனைகள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் சாதனை புரிய முடியும் என்பதை தகர்த்து ஆட்சியில் இல்லாத போதும் பல சாதனைகளை செய்ய முடியும். எந்த அளவுக்கு என்றால் எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சியோ என்று மக்கள் நினைக்கிற அளவுக்கு சாதனைகளை புரிய முடியும் என்பதை அவர் காட்டியிருக்கிறார். நாம் ஒன்றிரண்டு எடுத்து சொல்லலாம். ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு வலிமையை பொறுத்து தான் அந்த கட்சி தேர்தலிலும் வெற்றி பெற முடியும். வெறும் பணம் இருப்பதால் எல்லா கட்சிகளும் வெற்றி பெற்றுவிட முடியாது. தொண்டர்கள் கூடுதல் எண்ணிக்கையில் இருந்தால் மட்டும் போதுமானதில்லை, கொள்கைகள் வலுவாக இருந்தால் மட்டும் போதுமானதில்லை. முதல் நாள் பதவியேற்றுக் கொள்ளுகிற போதே தலைவர் தளபதி சொன்னார், 4 கொள்கைகளை குறிப்பிட்டு சொன்னார், பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் ஆகிய 4 தூண்களில் கட்டப்பட்டிருக்கிற கோட்டை தான் இந்த திராவிட கோட்டை என்றார். எனவே அந்த 4 தூண்களாக கொள்கைகள் இருந்தாலும், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும், அதனை நிர்வகிக்கிற அளவுக்கு முன்னை போல் அல்ல இன்றைக்கு நம்மிடத்திலே அந்த பண வளம் கூட இருந்தாலும், இவைகளெல்லாம் மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு கட்சியை நடத்திவிட முடியாது. இவை அனைத்தையும் கட்டுக்கோப்பாக செயல்படுத்துகிற வகையில் கொண்டு செலுத்தினால் மட்டும்தான் ஒரு கட்சி வெற்றி பெறும். தேர்தல் 2 தேர்தல்கள், 1 நாடாளுமன்ற தேர்தல், நாம் எல்லோரும் அறிந்த தேர்தல் 2019 கலைஞருக்கு பிறகு நடந்த ஒரு பொது தேர்தல், தமிழ்நாடு முழுவதும் நடந்த தேர்தல். யாரும் எதிர்பார்க்காத எதிர்கட்சிகள் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு 39 இடங்களில் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் 38 இடங்களில் திமுக கழகம் வெற்றி பெற்ற சாதனை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு நடந்தது. இதனை நான் இன்னொரு விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தது 69, அதற்கு பிறகு திமுக கழகம் சந்தித்த முதல் தேர்தல் 1971. அண்ணா இல்லாத தேர்தல், ஒரு நாளும் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்று ஏடுகளெல்லாம் எழுதிய நேரத்தில், அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலத்தில் நாம் பெற்ற வெற்றியை விட கூடுதலாக 184 இடங்களில் சட்டமன்றத்தில் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அதுபோல் இன்றைக்கு தலைவர் தளபதியின் தலைமையில் அணிவகுத்து 39-38 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்பது ஒரு முதல் செய்தி. அதனை தாண்டி ஒரு இடைத்தேர்தல் வந்தது, 22 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி வெற்றி பெறும் என்பது எழுதப்படாத தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பையே திருத்தி எழுதிய வலிமை தலைவரின் கரங்களுக்கு இருந்தது. 22 இடங்களில் 13 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். அதனால் என்ன வாய்ப்பு நமக்கு வந்து சேர்ந்தது என்றால், எதிர்கட்சியினுடைய திமுகவினுடைய வலிமை சட்டமன்றத்திலே 101 என்று ஆகிற்று. இதுவரையில் தமிழக சட்டமன்றம் தொடங்கிய அந்த நாளிலிருந்து, முதல் தேர்தல் நடந்த 1952 இன்று வரையில் எந்த ஒரு எதிர்கட்சியும் தமிழ்நாட்டில் 3 இலக்கங்களில், அதாவது 100க்கு மேலாக இருந்ததே இல்லை. அப்படி ஒரு புதிய சரித்திரத்தையும் திமுக கழகம் படைத்தது. இவையெல்லாம் கட்சியின் தேர்தல்களில் நாம் பெற்ற வெற்றி என்றால், ஒரு கட்சியின் வெற்றியை தேர்தல்களால் மட்டும் நாம் தீர்மானித்து விட முடியுமா? மக்களின் போராட்டங்களில் அந்த கட்சி எந்த இடத்தில் நிற்கிறது என்பதை பொறுத்தே அதை மக்கள் தீர்மானிப்பார்கள். சிஏஏ என்று ஒரு சட்டம் வருகிற போது அதை எதிர்த்து குரல் கொடுத்த கட்சியாக திமுக கழகம் இருந்தது.
இன்றைக்கு மிக அண்மையில் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்து பல்வேறு கட்சிகளும் வழக்கு தொடுத்திருந்தாலும் திமுக தான் அதிலே முன்னணியில் நின்றது. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று திமுக கழகம் தொடுத்த வழக்கில் என்ன இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலில் உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 50 விழுக்காடு இடம் கொடுப்பதில் சட்டப்பூர்வமான சிக்கல் எதுவும் இல்லை என்கிற தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், அதுவும் திமுக கழகத்தினால் இந்த நாடு பெற்ற இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெற்ற வெற்றிதான். மக்கள் போராட்டங்களால் மட்டுமில்லை, தேர்தல்களால் மட்டுமில்லை, நீதிமன்றங்களாலும் நாம் வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்திலும் நாம் நம்முடைய குரலை எழுப்பியிருக்கிறோம். எப்போது தொடங்கிட்டு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்த மறுநாளே அந்த சட்ட போராட்டம் தொடங்கிவிட்டது. தலைவரினுடைய உடலை இறுதியாக அடக்கம் செய்வதற்கு அறிஞர் அண்ணா அவர்களினுடைய அந்த நினைவகத்திற்கு அருகில் இடமில்லை என்று மாநில அரசு சொல்லிவிட்டதற்கு பிறகு சட்டமன்றத்தில் இருந்தல்ல சட்டத்தின் கதவுகளை தட்டி நீதிமன்றத்தில் தான் அந்த வெற்றியையும் பெற்று வந்தோம். இப்படி மக்களுக்கான போராட்டங்களில், மக்களுக்கான தேர்தல்களில் எல்லாவற்றிலும் முன்னின்ற திமுக கழகம் அனைத்தையும் தாண்டி மக்களின் துயரத்திலும் முழுக்க பங்கேற்கிற கட்சியாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய இன்னொரு பெருமை. என்ன ஒரு பெரிய துயரம், இன்றைக்கு நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் கொரோனா என்கிற தொற்று பற்றி இருக்கிறது. அப்போது ஒன்றிணைவோம் வா என்கிற பெயரில் இன்று வரையில் திமுக கழகம் மக்களுக்கு செய்திருக்கிற உதவியை இதுவரையில் வேறு கட்சிகள் செய்திருக்குமா என்று எண்ணி பார்க்க முடியவில்லை. உதவிகள் செய்தார்கள் என்பதை விட அந்த நிர்வாகம் எவ்வளவு சரியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஒரு தொலைபேசி என்றால் அது வெறும் தொலைபேசி அல்ல, அது ஒரு கால் சென்டர். அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் தொலைபேசலாம். தொலைபேசிகள் வந்த 24 மணி நேரங்களுக்குள் அந்த மக்களுக்கு உதவிகள் போய் சேரும் என்பதை ஒரு அரசாங்கம் கூட இத்தனை தெளிவாக நிர்வாகத்தை கட்டமைக்க முடியாது. ஆனால் ஒரு கட்சி இந்த நாட்டிலே இவ்வளவும் செய்தது. இத்தனையும் திமுக கழகம் செய்திருக்கிற காரணத்தாலே தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகும் தலைவர் இல்லாத போதும் தலைவர் இல்லாத நிலையை நாமெல்லாம் உணர வேண்டிய கட்டாயம் வராமல் தலைவர் இருப்பதாகவே நினைக்கிற அளவுக்கு எங்கெங்கும் கலைஞர் என்று எல்லோரும் நாம் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் அவர் பெயரை சொல்லுவதற்கு தளபதி பணியாற்றி இருக்கிறார் என்பது அதன் அடிப்படை. இந்த நேரத்தில் கண்டிப்பாக சுபவி சார், நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியினுடைய தலைமை தலைவரினுடைய செயல்பாடுகள் குறித்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அதாவது உங்களில் ஒருவன் என்று என்னை சொல்லிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அப்படின்றத அடிக்கடி அவர் சொல்லுவார். அப்போ அந்த தொண்டர்களை பற்றியும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய அடித்தளம் அப்படின்றதே வந்து அடிப்படையான பலம் அப்படின்றதே வந்து தொண்டர்கள் தான். அந்த அடிப்படையில் திமுகவினுடைய தொண்டர்கள் அவர்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி நீங்க பாக்குறீங்க? திமுக கழகத்தினுடைய மிகப்பெரிய வலிமையே அதன் தொண்டர்களின் வலிமை தான். நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன், தன் சொந்த காசில் தேநீரும் ரொட்டியும் சாப்பிட்டு விட்டு சுவர் முழுவதும் உதயசூரியனை உதிக்க வைத்த தொண்டர்கள் திமுகவுக்கு கிடைத்த தொண்டர்களைப் போல உலகத்தில் எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடைத்திருக்க முடியாது. அதற்கு என்ன காரணம் என்றால், தொண்டர்களாய் இருந்தவர்கள் தலைவர்களாய் வந்தார்கள் என்பதுதான். தலைவர் கலைஞரை போல ஒரு தொண்டனை பார்க்க முடியாது. அவர் 14 வயதில் தோழில் கொடியேந்தி திருவாரூர் திருக்கடையிலே நடக்கிற போது அவர் தலைவர் இல்லை, தலைவராக வருவார் என்பதற்கான எந்த அறிகுறியும் கூட இல்லை. வெறும் தொண்டனாகத்தான் அது தொடங்கினார். அதே போலத்தான் கோபாலபுரத்திலே திமுக இளைஞர் அணியை இன்றைய தளபதி தொடங்குகிற போது அவர் வெறும் தொண்டர் தான். அதற்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து உயர்ந்துதான் இன்றைக்கு தலைவராக வந்திருக்கிறார். ஆகையினால் தொண்டர்கள் தலைவர்களான கட்சி என்கிற காரணத்தால் ஒவ்வொரு தொண்டனும் தலைவனுக்குரிய தகுதியோடு, ஒவ்வொரு தொண்டனும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற உணர்வோடு திமுக கழகத்திலே இருக்கிறான். திமுகவினுடைய முதற்பெரிய வலிமை பலர் கருதுவார்கள், இது ஆட்சியில் இருந்த கட்சி என்பதால் வலிமை பெறவில்லை, தேர்தலில் வெற்றி பெற்றதால் வலிமை பெற்றுவிட்டது என்பது அடுத்து. எது அடிப்படையான மிகப்பெரிய வலிமை என்றால், தொண்டர்கள்தான் திமுக கழகத்தின் பெரிய வலிமை. அந்த வலிமை இன்று வரையில் திமுக கழகத்திலே மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எண்ணி பார்க்கலாம், வேறு கட்சியில் இருந்திருந்தால் நெருக்கடி நிலை காலத்தில் தொண்டர்கள் காணாமலேயே போயிருப்பார்கள். அத்தனை பெரிய நெருக்கடியை சந்தித்ததற்கு பிறகு, எம்ஜிஆர் பிரிந்து போன பிறகு கட்சியே முழுமையாக அழிந்துவிடப் போகிறது என்கிற நிலையிலும் தொண்டர்கள் கலையாமல் இருந்தார்கள். 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை.
தலைவர் வரை தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை? நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை விட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? திமுக கழகம் தொடர்ந்து இதே பாதையில் நடைபோட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஆட்சிக்கு வராமல் எதிர்கட்சியாக இருக்கிற போதே இவ்வளவு நன்மைகளை செய்கிற திமுக கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ அது உறுதியாகிவிட்ட ஒன்று என்று நான் சார்பு காரணமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு திமுக கழகத்தினுடைய பாதை, அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற தொலைவு எதை நோக்கியது என்பதை எல்லோரும் அறிவோம். ஆகையினால் மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதான். அதனால் தான் அது கண்டு நடுங்கி போகிறவர்கள், அது கண்டு பொறாமை கொள்ளுகிறவர்கள் காழ்ப்புணர்ச்சியால் திமுகவை அந்த இடத்திற்கு வராமல் தடுத்து விட வேண்டும், மக்களின் எதிர்பார்ப்பை மாற்றிவிட வேண்டும் என்கிற நோக்கில் இன்றைக்கு மலினமான உத்திகளை கையில் எடுத்திருக்கிறார்கள். எதிரிகள் சித்தாந்த அடிப்படையில் மோதினால் அதற்கு நாம் பெருமைப்படலாம். இப்படி ஒரு கருத்து மோதல்கள் வளர்வது இறுதியில் தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் கருத்துக்காக நாம் நின்றோம், கொள்கை மோதலில் நாம் நின்றோம் என்பது பெருமை தரும். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் மிக மலினமான உத்திகளை கையில் எடுத்துக்கொண்டு ஏதேனும் நமக்கு தொடர்பில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி எப்படியாவது திமுகவை தடுத்து விட வேண்டும், திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று எதிர்கருத்தினர் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்கருத்தினர் அப்படி எதிர்பார்ப்பது இயல்புதான். ஆனால் அதற்காக இத்தனை மலினமான உத்திகளை கையிலே எடுத்துக்கொண்டு இதனையெல்லாம் காட்டி நாம் செய்தவைகளையெல்லாம் செய்யவில்லை என்று சொல்லி இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுக கழகம் என்று சொல்லி இந்துக்களின் வாக்குகளை பெற்றுவிட முடியுமா என்று நினைக்கிற எதிர்கட்சிகளை நினைத்து பார்த்தால் எனக்கு உண்மையாகவே பரிதாபமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், மத நம்பிக்கை உடையவர்கள் தான் மிகுதி. தமிழ்நாடும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் கடவுள் மத நம்பிக்கை உடைய தமிழக மக்கள் இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் கோயிலுக்கு போவார்கள், தேவாலயத்துக்கு போவார்கள், பள்ளிவாசலுக்கு போவார்கள், போய் திரும்பி வந்து வாக்குச்சாவடிக்கு போவார்கள், அங்கே போய் உதயசூரியன் சின்னத்துக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே எதிரிகளின் எதிர்பார்ப்பு தவிழ் கொடியாகும், மக்களின் எதிர்பார்ப்பு கண்டிப்பாய் நிறைவேறும். தமிழகத்தில் இதே பாதையில் திமுக கழகம் நடைபோடும், அது மக்களுக்கு தொண்டு செய்யும், சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும், ஆட்சி கட்டிலும் வந்து அமரும். கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது திமுகவை வந்து சித்தாந்த ரீதியில் எதிர்கொள்ள முடியாத எதிரிகள் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி அவர்கள் சித்தாந்தத்தை முன்வைத்தால் திமுக காரன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு சொல்லுகின்ற உண்மை. அந்த அடிப்படையில் ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக அரசியல் களத்தில் திமுகவின் செயல்பாடும் எதிர்பார்ப்பும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக மாநிலங்களவை திமுக குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருச்சி சிவா நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது தலைவர் கலைஞர் இல்லாத 2 ஆண்டுகள் நீங்கள் அவரோடு ரொம்ப நெருக்கமாக வந்து பயணித்திருக்கிறீர்கள், தொடர்ந்து அவரை வந்து முழுமையாக படித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் 2 ஆண்டுகள், இந்த 2 ஆண்டுகளை நீங்கள் எப்படி வந்து கடந்து வந்தீர்கள் அப்படின்ற அவருடைய நினைவுகளை கொஞ்சம் சுருக்கமாக பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம செய்திகளுக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு காலத்தில் சென்னைக்கு வேறு பணிகள் இல்லை என்றாலும் கூட தலைவரை பார்ப்பதற்கென்றே நாங்கள் அந்த காலத்தில் 70களில் சென்னைக்கு செல்வது வழக்கம். இப்பொழுது அரசினர் தோட்டத்தில் கட்சி அலுவலகம் இருந்தது, அங்கு சென்று காத்திருப்போம். தலைவர் வந்தவுடன் பரபரப்பாக நாங்கள் பார்ப்பதும் பேசுவதும், பின்னர் அவரே சிலரும் சிரித்து கொண்டு எப்பொழுது வந்தாய் என்று கேட்பதும், அது ரொம்ப மனதிற்கு ரொம்ப ஒரு இதமாக இருந்த நாட்கள். அதை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காலையில் இறங்கியவுடன் நேராக அது எவ்வளவு அதிகாலை பொழுதாக இருந்தாலும் தங்குகிற இடத்திற்கு போவது கோபாலபுரம் வழியாகத்தான் போகும். காரணம் அந்த இடத்துல தலைவர் இருக்கிற வீடு என்று ஒரு மனசுக்குள் ஒரு பரவசம். அப்படி இருந்த ஒரு உறவு, ஒரு நேசம், அவரோடு நெருக்கம் ஏற்பட்டு அவரோடு பழகி நிறைய பேசி நிறைய புரிந்து
அவருடைய பல பரிமாணங்களை பார்த்து எப்பொழுதும் போல் பிரமித்து இந்திய அளவில் அவருடைய தாக்கத்தினால் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களினால் அவருடைய சிப்பாய்கள் என்ற வகையில் இன்னும் பெருமிதமும் பூரிப்பும் அடைந்து அவர் பின்னாலே நடந்து கொண்டிருந்து இப்பொழுது இயற்கை அவரை வென்றுவிட்டது. அவருடைய 95 வயது என்பது ஒரு அரிய வயது என்றாலும் கூட இவரை போன்றவர்கள் எல்லாம் காலங்காலமாக இருந்தே தீர வேண்டும் என்பது போல ஒரு உணர்வு எல்லோருக்கும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அவர் உடல்நலம் கொண்டு இருந்த போது பேச முடியாத நிலையில் இருந்தபோது கூட தமிழகத்தின் அரசியல் என்பது அவரை சுற்றித்தான் வந்தது. அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றுதான் அனுமானித்து எல்லோரும் பேசினார்களே தவிர அவர் இல்லை அவரால் பேச முடியவில்லை என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. இப்போதும் அப்படித்தான் அவர் இல்லை என்பது அவர் நம்மோடு உடல் அளவில் இல்லை அவ்வளவுதானே தவிர உணர்வு அளவில் நம்மோடு நிரம்பி இருக்கின்றார். நினைக்கிற போதெல்லாம் நெஞ்சு ஒரு மாதிரி இயக்கத்தில் தவிக்கின்றது. பழைய திரைப்படங்களை பார்க்கிற போது கண்ணீர் முட்டி கொண்டு வருகின்றது. அவருடைய படங்கள் வசனங்கள் அதை பார்க்கிற போது அந்த படங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து அவர் நம்மோடு பேசிய அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. அந்த படப்பிடிப்பின் போது நடந்தவைகளையோ அல்லது அந்த காட்சி உருவான விதத்தை பற்றியோ அவர் விளக்குகிற விதமே ஒரு தனித்தன்மையோடு இருக்கும். அது மாதிரி இன்னமும் பார்ப்பீர்கள் அந்த படங்கள் அந்த 60 ஆண்டுகளை கடந்து கூட இன்னும் உயிரோட்டத்தோடு இருக்கின்றது. இப்பொழுது அவர் இல்லை என்பது நான் சொன்னதை போல் நம்மோடு உடல் அளவில் இல்லையே தவிர உணர்வளவில் இருக்கிறார். அவருடைய வடிவத்தில் இப்போது தளபதி அவர்கள் அப்படியே அவர் இருந்ததை போலவே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. எல்லோரோட அன்போடு நடந்து கொள்வது, அரவணைத்து செல்வது, இயக்கத்தை கட்டுக்கோப்போடு வழி நடத்தி செல்கின்ற அந்த பாங்கு, கொள்கை அளவில் தலைவர் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தாரோ அதில் இம்மி அளவும் வழுவாமல் என்று சொல்வதை விட அதே அளவிற்கு உறுதியோடு நின்று இயக்கத்தை லட்சிய ஒரு பேர் இயக்கம் என்ற அளவில் நடத்தி செல்வது, இவைகளெல்லாம் தலைவருடைய இடத்தை இவர் நிரப்பியிருக்கின்றார். ஆனாலும் அவர் இல்லை என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய அந்த மனதில் ஏற்படக்கூடிய தாக்கம் அந்த எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்னமும் கூட அந்த பக்கமாக நடக்கிற போது ஒரு நிமிடம் அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்த முடியாது. திடீரென்று எல்லாம் நின்று மறுபடியும் இயங்குவதைப் போல இருக்கும். அந்த 4வது தெரு கோபாலபுரத்தை கடக்கிற போது இப்போது அந்த தெருவுக்குள் நடக்கிற துணிவு இல்லை. எப்பொழுதாவது அம்மாவை பார்க்க வேண்டும் என்றோ தம்பி தமிழை பார்க்க வேண்டும் அல்லது சண்முகநாதன் அங்கு இருப்பார் அப்படி அந்த எண்ணத்தில் போகிறோமே தவிர அந்த துணிவு இல்லை, மனது இல்லை. ஜன்னல் வழியாக அதை பார்க்கிற போது உள்ளே தலைவர் இருக்கிறார், அந்த மடியிலே தானே இருக்கிறார் என்று பார்த்து, அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதாவது காதலர் காதலியர்கள் என்று சொல்வதை போல ஒரு தலைவன் மீது தொண்டர்களுக்கு இருந்த அந்த பற்று பாசம், அந்த சன்னலை பார்ப்பது, வீட்டை பார்ப்பது, தெருவை பார்ப்பது, இப்போது அந்த அவர் இல்லை என்கிற போது அந்த தெருவை கடக்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு இனம் புரியாத அந்த ஒரு நிமிட உணர்ச்சி, அதிலிருந்து மீள்வதற்கும் கொஞ்சம் நேரமாகும். அவரை பொறுத்தவரை ஒரு கட்சியின் தலைவனாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாசத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக அவர் இருந்தார். அதுதான் அண்ணா கலைஞரிடம் உள்ள மிகப்பெரிய சிறப்பு. அறிவு நிரம்பி இருந்தது, ஆற்றல் நிரம்பி இருந்தது, எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிற வலிமை இருந்தது, மனம் உறுதி குலையாத மன வலிமை இருந்தது, கொள்கை பிடிப்பு இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேல் அந்த கட்சி தொண்டர்களை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களைப் போலவே நடத்திய அதே உணர்வு அவர்களுக்கும் ஏற்படுகின்ற அளவிற்கு இது மாதிரி ஒரு பந்தம் உலகத்தில் எந்த கட்சியிலும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருந்ததாக நான் படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, இப்போது நான் பார்க்கவும் இல்லை. எதிர்பார்ப்புகள் அது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், பல காரணங்களில் அவர்களுக்கு பிடிப்பு இருக்கலாமே தவிர இது மாதிரி ஒரு பெற்றோரிடம் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, உடன் பிறந்தவரிடம் ஏற்படக்கூடிய உணர்வு, ஆண் பெண் பேதம் இல்லாமல் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைவரிடம் ஏற்படுகின்ற அளவிற்கு அவருடைய அணுகுமுறைகள் இருந்தன. அந்த அது அதெல்லாம் நினைக்கிற போது 2 ஆண்டுகள் அவர் நம்மை விட்டு பிரிந்து என்பதை நாம் எண்ணிக்கை அளவில் தான் சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர நமக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார், நம்ம இயக்கி கொண்டு தான் இருப்பார். அண்ணா கலைஞர் என்பதெல்லாம் வெறும் பெயர்கள் அல்ல, வெறும் மனிதர்களாக பிறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களெல்லாம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய மகத்தான தலைவர்கள். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்டிப்பாக சார், அதாவது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலும் கூட அவருடைய நினைவு நாளை முன்னெடுப்பவர்கள் வந்து எங்கெங்கும் கலைஞர் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் தான் வந்து இன்றைக்கு மிக வேகமாக பரவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பினுடைய ஒரு கட்சியினுடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 ஆண்டுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் வந்து அரசியல் சூழல் அப்படின்றது ரொம்பவும் கடினமானதாக, ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அரசியல் சூழல் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழலை. இந்த நிலையில்
திமுகவினுடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அதாவது கலைஞரை பார்த்து, அதாவது நம்ம தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எதை பேசுகிறோமோ அதை செயல்படுத்துவது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, தே ப்ரீச் அண்ட் தே டோன்ட் ப்ராக்டிஸ் என்று சொல்லுவாங்க. பட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, வி ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச் அண்ட் வி ப்ரீச் வாட் வி ப்ராக்டிஸ். நீங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லணும்னா, பராசக்தி படத்தில் ரெண்டு வசனம் வரும். ஒன்று வந்து இந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் ஆனால் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு வருவாங்க, நாங்களும் ஒரு நாள் ஓட்டுரிமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வசனம் பின்னாளில் நடைமுறைக்கு வந்தது. அதை விட கடைசி காட்சியில் பார்த்தீங்களானால் எஸ்எஸ்ஆர் சொல்லுவார், சரி சரி எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்க, நான் இருக்கிற இடத்துக்கே போகிறேன் என்பார். எங்கே என்று சொல்கிற போது, நீங்களெல்லாம் பங்களாவாசி, நான் குடிசைவாசி, நான் அவர்களோடு தான் இருக்க முடியும் என்கிற போது அதற்கு ஒரு வசனம் பதில் வரும். சகஸ்ரநாமம் சொல்வதை போல, உன்னுடைய கொள்கை தவறு, பங்களாவாசிகள் குடிசைவாசிகளாக மாற வேண்டியதில்லை, குடிசைவாசிகள் பங்களாவாசிகளாக மாற வேண்டும் என்று சொன்னவுடன், சரி அப்போ நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த வசனம் எப்படி இருந்துச்சுன்னா, குடிசை மாற்றுவாரியம் அப்படின்றப்ப, குடிசையில் இருந்தவர்களை மாடி வீடுகளில் அமர்த்துகிற அந்த திட்டம் என்பது முதன் முதலில் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. அதே மாதிரி மாநில உரிமைகளை நிலைநிறுத்துவதில் முன்னுக்கு நின்றது அண்ணா வழியில் கலைஞர் மட்டும்தான். அண்ணாவை, அதாவது அண்ணாவை போற்றினார்கள், அண்ணா நீண்ட காலம் ஆட்சியில் இல்லை. பின்னர் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற மாநில சுயாட்சி மாநாடோ மற்ற இடங்களில் இது குறித்து எழுப்பிய முழக்கங்களுக்கும் முன்னோடியாக தலைவர் கலைஞர் இருந்தார். இது மாதிரி அவர் வகுத்து வைத்த இந்த நெறிமுறைகளில் மிக முக்கியமானவை, முதல் கட்டமாக கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிற வகையில் மாநில சுயாட்சியின் உரிமை, மாநிலங்களின் அதிகாரங்களை பாதுகாப்பது. இந்த ரெண்டு ஆண்டுகளில் இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த கொள்கையில் அதே அளவிற்கு உறுதியோடும், பார்க்கிறவர்கள் இந்த இயக்கம்தான் இந்த உரிமைகளை கட்டி காக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுகின்ற அளவிற்கும் அதை அழகாக கொண்டு செல்கின்றார். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், ஒரு இயக்கத்தினுடைய உயிர் நாடி கொள்கைகள், அதாவது இந்த சமுதாயத்தில் வாழ்கிற எல்லா பிரிவினருக்குமாக பாடுபடக்கூடிய இந்த பூகோள பகுதியில், திராவிட பூகோள பகுதியில் என்ற உணர்வோடு உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்வது, கட்சி தோழர்களுக்கு ஏதாவது இன்னல் என்றால் எப்படி கலைஞர் பதறுவாரோ அதுபோல தளபதி பதறுகிறார், அவர்களுக்கு எப்படி அவர் உதவுவாரோ அதுபோல உதவுகின்றார், எப்படி பரிந்து நேரில் பார்க்கிற போது கேட்பாரோ அதை போல இவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதை கடந்து கட்சி நடத்துகிற முறை, மூன்றாவதாக வெளி அளவில் அரசியல் ஆட்சி நடத்தக்கூடிய அரசியலில் ஏற்படக்கூடிய தவறுகளை துணிச்சலோடு சுட்டி காட்டுவது, அத்துல்லியமாக சுட்டி காட்டுவது. அது மேலோட்டமாக உன்னை விமர்சிக்கிறேன் என்று எதிர்முனையிலே நின்று விமர்சிப்பவராக இல்லாமல், ஆதாரபூர்வமாக அடித்தளத்தோடு இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அவற்றை அவர் எடுத்து வைக்கிற முறையே கூட ரொம்பவும் நாசூக்காகவும் நளினமாகவும் அதே நேரத்தில் அழுத்தமாகவும் இருக்கிறது. இதெல்லாம் கலைஞருடைய வழிமுறை. அதே போலத்தான் மிக முக்கியமாக சொல்வது, இப்போது நீங்கள் சொன்னீர்கள் மூர்க்கத்தனமான ஒரு அரசியல் என்றீர்கள். அந்த மூர்க்கத்தனமான அரசியல் என்பது மத்தியில் இருந்து பாய்கிறது. இங்கிருக்கிற எதிர்கட்சி, நமக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுடைய அரசியல் என்பது அது கொஞ்சம் விசித்திரமான அரசியல். இது மூர்க்கத்தனமும் இல்லை, நான் வேறு வார்த்தைகளை பயன்படுத்தவும் விரும்பவில்லை. எந்த அளவிலும் செயல்பாடுகள் என்ற இலக்கணத்திற்கு உட்படாமல் ஏதோ தட்டாம்பூச்சி பறந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களை, அது மாதிரி ஏதோ பறந்துகிட்டு இருக்காங்க அவ்வளவுதானே தவிர, இது தெளிவான ஆக ஒரு செறிவான சிந்தனை இல்லாதவர்கள் செயல்படக்கூடிய மாநிலமும், இந்த கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து வடவர் ஆதிக்கத்தை மீண்டும் கொண்டு வந்து வட மொழிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மற்ற மொழிகளை சிதைக்கிற உணர்வோடும், மாநிலத்தினுடைய அதிகாரங்களை மங்கச் செய்கின்ற அளவிற்கு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருகிற ஒரு, நீங்கள் சொன்ன அந்த ஒரு மூர்க்கத்தனமான வலிமையோடு இருக்கிற மத்திய அரசு, இந்த ரெண்டையும் கையாளுகிற அந்த முறை என்பது இந்த ரெண்டு ஆண்டுகளில் தளபதிக்கு ரொம்பவும் பெரிய பொறுப்போடு வந்து சேர்ந்தது. அதை ரொம்ப அழகாக கையாளுகின்றார். மத்திய அரசையும் கண்டிக்கிறார், மாநில அரசையும் எதிர்க்கிறார். எந்த இடத்திலும் சில பேர் இப்படி செய்வீர்கள் என்கிற போது, எங்களுக்கு கொள்கையில் சமரசம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக ஆதாயத்திற்காக சில பேர் தங்களை வளைத்துக் கொள்வார்கள், தங்களுடைய போக்கினை மாற்றிக்கொள்வார்கள், தங்களுடைய அணுகுமுறைகளை இலக்குகளை மாற்றி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நேர்கோட்டில் சரியான முறையில் எப்படி நெளிவு சுழிவோடு செல்ல வேண்டுமோ அது போல சென்று அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இந்த ரெண்டு ஆண்டுகளில் தலைவர் இல்லை என்ற நிலையில்
அந்த கவலையை ரொம்பவும் தாக்கம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படாமல் உணர்வளவில் அவர் இருக்கிறார் என்று முழு வடிவமாக தளபதி அவர்கள் இப்போது கொண்டு செல்கிற போது இந்த ரெண்டு ஆண்டுகளில் இயக்கத்தை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக கலைஞர் எப்படி கொண்டு சென்றாரோ அதை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அதே பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு நேர்த்தியான முறை. கட்சி தொண்டர்களும் அதுபோல எப்படி கலைஞரிடம் உணர்வு பூர்வமாக இருந்தார்களோ அதே அளவிற்கு இவர் மீது பற்றோடு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இவருடைய செயல் திறன் அல்லது செயல்படுகின்ற முறை, அணுகுமுறை. எல்லை அதாவது இப்போ எங்களைப் போல கொள்கையிலே அதிகமான ஈடுபாடு உடையவர்கள் பரவசப்படுகிறோம். பாசத்தினால் கட்டுப்பட்டு பிணைந்து கிடந்தவர்களும் அவரை பார்த்து அப்படியே கிடக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை என்று வருகிற போது எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஏக்கமே கட்சி தோழனுக்கு எந்த காலத்தில் வந்ததில்லை. காரணம் தலைமை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, அதையும் இப்போது பார்க்கிறோம். ஆக இந்த ரெண்டு ஆண்டுகள் என்பது கால எண்ணிக்கை அளவில் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நாட்களின் எண்ணிக்கை மட்டுமே தவிர ஒரு அழகான பின்பற்றக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனையும் தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அதுதான் ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய கடமை என்பதே. தனக்கு பின்னால் ஒன்று நலிந்து விட்டது, அதோடு முடிந்து விட்டது, நீர்த்து போனது என்றில்லாமல் அதற்கு சரியான இன்னொருவரை கொண்டு அந்த இடத்தில் வைத்துவிட்டு போதான் நல்ல இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர்களுடைய ஒரு பொறுப்பான இலக்கணம். அதைத்தான் கலைஞர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ தேசிய அளவிலான அந்த ஒன்றிணைப்பு, மதவாதத்துக்கு எதிரான ஒரு பாசிசத்திற்கு எதிரான ஒரு ஒன்றிணைப்பு என்பது மிக முக்கியமாக வந்து தேவைப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தேசிய அளவில் திமுகவினுடைய செயல்பாடுகள், திமுக மீது மற்றவர்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத பத்தி எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயம் நிறைய இருக்கு. அதாவது நான் ரெண்டு உதாரணங்கள் சொல்வேன். ஒன்று வந்து இப்போது இந்த மாநில உரிமைகளின் முடக்கம் அல்லது மாநில உரிமைகளை நாங்கள் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்ற எண்ண ஓட்டம் இப்போது பல பரவலாக பல மாநிலங்களில் வந்திருக்கின்றன. அது மாதிரி தங்கள் மாநிலத்தின் தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும், இந்தி மொழிக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்ற ஒரு கிளர்ச்சி மனப்பான்மை வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு மேற்கு வங்காளம், கர்நாடகம், பஞ்சாப், மராட்டியம் போன்ற மாநிலங்கள். இதற்கெல்லாம் தொடக்க புள்ளி என்பது தமிழ்நாடு தான். அடுத்தது மாநிலங்களின் அதிகாரங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு சட்டத்தின் மூலமாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நாங்கள் சொல்றதே அங்க யுவர் என்க்ரோச்சிங், யுவர் உசர்பிங் த பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் என்று சொல்கிறோம். ஒன்று அத்துமீறுகிறார்கள் அல்லது அபகரித்துக் கொள்கின்றார்கள், மெல்ல மெல்ல ஒன்றும் இல்லாமல் செய்கிறார்கள். நிறைவேற்றுகிற சட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே மாநிலங்களிடமிருந்து அதிகாரங்களை மத்திய அரசுக்கு கொண்டு போவதாகவே இருக்கிறது. இது குறித்து அவர்களோடு கூட்டணியில் இருப்பவர்களோ மற்றவர்களோ கூட எங்களிடம் பேசுகிற போது என்னிடம் பேசினார்கள். ஒடிசா, பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கலைஞர் அந்த காலத்தில் இதெல்லாம் செய்வார், நீங்கள் உங்கள் தலைவர் ஸ்டாலினிடம் சொல்லி இதை முன்னெடுத்து செல்ல சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு திமுகவின் மீதும் கலைஞர் மீது வைத்திருந்த அதே நம்பிக்கை இப்போதும் தளபதி மீதும் வைத்திருக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமாக இன்னொரு உதாரணம், இந்த காஷ்மீர் மாநில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்த 370வது அரசியல் சட்டத்தின் பிரிவை ரத்து செய்த போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க பல மாநிலங்கள் தயங்கின. பல பேர் ஒன்றுமே நடக்கவில்லை என்பதைப் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சில பேர் உணர்ந்திருந்தார்கள், ஆனால் வெளிச்சத்திற்கு வந்த குரல் கொடுக்க தயங்கி கொண்டிருந்தார்கள். ஆக அதுதான் மிக முக்கியம். எல்லோரும் ஒரு பாதிப்பை உணர்ந்து ஆனால் அந்த பாதிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க அஞ்சுகிற போது, தயங்குகிற போது யார் முன்வந்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் துணிச்சலானவர்கள். அப்பொழுதுதான் ஒரு தலைவனுடைய தன்மை வெளிப்படும். நோ யுவர் லீடர் அட் த டைம் ஆஃப் கிரைசிஸ். அதுதான் மற்ற மாநிலங்கள் சில பேர் அதை உணர்ந்தார்கள், அஞ்சினார்கள். சில பேர் பொருட்படுத்தவில்லை. சில பேர் ஏதோ ஒரு பகுதியில் நடக்கிறது, யாரோ சிறையில் இருக்கான்ற போது டெல்லியில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முதல் முதலில் அச்சம் தரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்போது அவசரநிலை காலத்தில் எப்படி பேச அஞ்சினார்களோ அதே போல அந்த 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட போது அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக அவரை பற்றி ஒரு பிம்பம் உருவாகி இருந்த நேரத்தில், எல்லோரும் அஞ்சி கொண்டிருந்த ஒரு பதட்டம் இறுக்கம் இருந்த நேரத்தில் டெல்லியில் அப்படி ஒரு அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஆர்ப்பாட்டத்தை தளபதி தான் ஏற்பாடு செய்தார். அது பெரிய வெற்றியாக நடந்தது. தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்தார்கள். கலைஞரை போலவே தளபதி இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எல்லோரும் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ்ல இருந்து திரிணாமுல்ல இருந்து சமாஜ்வாடி கட்சி எல்லோரும் என்னிடம் சொன்னார்கள், ரொம்ப பரவாயில்ல, எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், உங்க தலைவர் ஹி டிட் இட் வெரி வெல் லைக் கலைஞர் என்றெல்லாம் சொல்லி பாராட்டினார்கள். ஆக அந்த துணிச்சல்,
ஒரு நேரத்தில் எல்லோரும் அஞ்சி கொண்டிருக்கிற போது யார் முன் வந்து நிற்கிறார்களோ அதற்கு இலக்கணம் கலைஞர். அதே போல இப்போது தலைவர். கலைஞர் என்ற ஒரு தலைவன் இப்பொழுது நம்மோடு உலவவில்லையே தவிர நம்மோடு உறைந்திருக்கின்றார். உணர்வால், கொள்கையால், லட்சியத்தால், உதிரத்திலே அவர் கலந்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இருந்த இடத்தில் இப்போது அவருடைய வடிவத்தில் தளபதி அவர்கள் அவரை போலவே இயக்கத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார். ஆக திராவிட முன்னேற்றகம் என்கின்ற இயக்கம் இந்தியாவின் முன்னோடி இயக்கமாக ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் இந்தியாவினுடைய அரசியல் போக்கினை தீர்மானிக்கிற கட்சியாக இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்பதற்கு அடையாளம் அன்றைக்கு கலைஞர், இன்றைக்கு தளபதி. கண்டிப்பாக சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு புகழோவியம் என்ற இந்த சிறப்பு பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.